ஓய் ராஜ புத்த கவுண்டரே, வக்கீலா வாங்க வாங்க. கோர்ட்ல பணம் எல்லாம் கட்டியாச்சா? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. கோர்ட் விவகாரத்திலே விளையாட்டு பண்றது, சொன்னபடி பணத்தை கொடுத்தா போண்டாமோ? என்ன சார் இது? மிஸ்டர் அருணாச்சல கிட்ட பணம் கொடுத்தாச்சு, மூணு நாள் ஆகுதுங்களே. அம்மணி, அருணாச்சலமும் வரல, அருணாச்சலமும் வரல. அந்த ராயப்ப கவுண்டர் என்ன நேரமும் சக்திக்காக இங்கு வரலாம். மாப்பிள்ள ரொம்ப தன்மார் பண்ணுமா, அவர் மேல சண்டை போறது மகாபாவம். ஏமா, அட்ரஸ் இருந்தா கொடுமா, நான் போய் பார்த்து வர்றேன். மாப்பிளோட வீடு அட்ரஸ் சரியா தெரியாதேப்பா, ஆனா அவர் வீடு தெரிஞ்ச ஒரு பையனோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, நான் அதை கொடுக்கறேன். அது எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருக்கப்பா, பிளீஸ். இத வந்துரு. போய் வக்கீல் கவுண்டரே, வீட்டு ஜப்தி பண்ண கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தானா வெளியே போனா நல்லது, அப்படி இல்ல தானாக்காரன் வந்து தள்ளுனாத்தான் வெளியே போவாரான்னு கேட்டு சொல்லுங்க. எவன்டா என்ற விட்டு விட்டு வெளியே போச்சு? சும்மா இருங்க, கோர்ட் ஆர்டரை மதிக்கணும்பா, மதிக்கலன்னா அது பெரிய குத்தம்பா. கம்பி என்ன வேண்டி வரும்? மாமா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடு வேணுமா இல்ல? பெரும் வீம்புக்காக இப்படி எல்லாம் செய்யறீங்களா மாமா? வீடு நம்ம பெரிய வீடு, வீம்புக்குத்தான் செய்யறேன். உங்க அப்பா என்னமோ பெரிய நாணயஸ்த மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாரே, அந்த நாணயத்தை எல்லாம் காத்துல பெற கூட்டுட்டு உன்னை வேற யாருக்கோ கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாராம். மாமா, எங்க அப்பா ஒண்ணு சொல்லாதீங்க, தப்பெல்லாம் என்னதுதான், எங்க மான மரியாதை காப்பாத்துங்க மாமா. அப்பா, நாணயம் இல்லாத ஒருத்தரை நம்பி நான் மோசம் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. கல்யாண களை தேடி கண்டாச்சு புது ஜோடி, கல்லாண்டு பலர் கூற ஒட்டாதோ கெட்டி மேளம். பெண்ணோடு ஆண் யாரே, தெய்வம் தான் சேர்க்கும். கல்யாணத்துக்கு படிக்காதவன் படிக்காதவன் எங்க அப்பா நடத்தின நாடகத்துல படிச்சு பட்டம் பெற்ற நம்மளே ஏமாந்து போயிட்டு, பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்த போதுதான் நடந்ததெல்லாம் எங்க அப்பா நடத்தின நாடகம்னு தெரிஞ்சிச்சு. என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல மனசுல ஏற்பட்ட வேதனை, பிரசவ வேதனையே மறக்கடிச்சிருச்சு. நாலா வட்டத்துல நானும் சராசரி பொம்பளை ஆயிட்டேன். சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கணவர் அவர் தான் நினைச்சு நானும் பழகிட்டேன். கடவுள் தயவால அவரும் நல்லவராகவே இருந்துட்டார். ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் நம்ம பழைய உறவை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல, நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது. ஓகே, நடந்ததை மறந்துட்டு இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். என்னத்தை பேச, இந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தர் கூட நடக்காதுங்களே. தாய் விரும்பின ஒருத்தரி மகளும். ஐயோ, நான் அழித்தவன் ஒருபோதும் அப்படி நினைச்சதில்லை. எனக்கு தெரியுங்க, தற்கொலை முயற்சியில ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடந்து அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. இப்ப என் மகன் தெரிஞ்சு போச்சே, என்ன செய்ய போறீங்க? உன்னை வேறொருத்தர் மனைவியா நினைக்கவும் மதிக்கவும் பழக்கப்பட்டு எனக்கு
லலிதாவை வேறொருத்தர் மகளா நினைக்க முடியல கிருஷ்ணா. ஐ அம் சாரி மிஸ்ஸஸ் ராமநாதன். இப்போ இந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம், எந்த காரணத்து கொண்டும் நம்ம விஷயம் வெளியே தெரியவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, சிறு வயசுல நமக்குள்ள ஏற்பட்ட உறவு மனசுல அவ்வளவுதான். அந்த புனிதம் இப்ப யாருக்குமே புரியாது. அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அசிங்கமா பேசிடுவாங்க. இப்போ நான் பழைய கிருஷ்ணவேணி இல்ல. இப்போ ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய், சமூகத்தில் அந்தஸ்திற்கு ஒரு பெரிய மனுஷி. தயவு செஞ்சு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நம்ம பழைய உறவு ஏற்கனவே புதஞ்சு போனது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. அதே சமயத்துல பிடிவாதத்தினால தற்கொலை வரைக்கும் போயிட்டு வர லலிதா. மறந்துடுன்னு சொன்னா மறுபடியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவா. எப்படி தன் மனசுல என்ன குடி வச்சாலோ அதே மாதிரி அவளே தன் மனசுல இருந்து என்னை எடுத்து வெளியேறியணும். அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும். சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக உங்க வயிறு நீங்க பணிய வச்சிட மாட்டீங்களே. சேச்சா, தற்கொலைங்க செயலையே வெறுக்கிறவனா? அப்படி செஞ்சுட்டா மட்டும் லலிதாவோட பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? தீராது. என்னையே நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நீங்க தனிமையில வாழ்ந்த மாதிரி உங்களையே நினைச்சுக்கிட்டு அவளும் வாழ்க்கையை வீணாக்கிக்கோ. என் சுமையெல்லாம் இப்போ நான் உங்க தலையில சுமத்திட்டேனா? சுமையா? பொருளே இல்லாத என் வாழ்க்கையில ஒரு பொறுப்பு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரையா அருணாச்சலம்? ஓ, நான் புறப்படுறேன் மிஸ்டர் அருண். அம்மா, இவங்க லலிதாவோட அம்மா. அடடே, நம்ம சம்பந்தி அம்மா. சும்மாவே பேசி அனுப்பியே, வாங்க சாப்பிட்டு போலாம். அது வீட்ல விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க, நான் போகணும். முத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம போறீங்களே? என்ன அது, அர்ஜென்ட்டா போறேன்னு சொன்னாங்க. நீங்க புறப்படுங்க. வரேங்க. தப்பா நினைக்காதீங்க, இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். பரவாயில்லைங்க, போயிட்டு வாங்க. அந்த பக்கமே போட்டுடு. மெதுவா மெதுவா வீலலி, அத போட்டுடுக்கல்ல. சும்மா தொலை தொலை பேசிக்கிட்டே. சரி மாமா, போடு போட்டு. அங்கடா ஒழுங்கா போட. வெளியில எல்லாம் வருது பாரு. எங்க மம்மி வராங்கடி. கேட்டு பாரு, லல்லு கார உள்ள உறவனான்னு சொல்லிச்சு. ஏ, லல்லுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கா, மாமியார காக்கா பிடிக்கணும் இல்ல, அதனால கோலம் போட்டு காத்துருது. நான் சொல்ற போய் கேட்டு பாரு, போ. யோ கோபால், கார உள்ள விடவேன்னு சொன்னேல்ல, என்னையா நீ? மம்மி 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 ஸ்டாப், மம்மி என்ன மம்மி, நீங்க கோலத்தெல்லாம் அழிச்சிட்டீங்களே. என்ன வேண்டியது, காலையில இருந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா, அது மேலேயே காரை ஏத்திட்டியே. அழியிற கோலத்தை தானே உங்க பொண்ணு போட்டிருக்கா, அதனால்தான் நானே அதை அழிச்சிட்டேன். என்ன ரொம்ப சூடா இருக்க, லேடிஸ்ல போயிட்டு வரியா? வேணி, நான் ஒருத்தனே உட்கார்ந்து கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. வேற மாப்பிள்ளையா? பி சீரியஸ். நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம பொண்ணுக்கு இந்த ப்ரொஃபசர் மாப்பிள்ளை வேண்டாம். எனக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. மாப்பிளைய நீ முதல் முதல்ல சந்திச்ச போதே உன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய குழப்பம், தலைவலி இதெல்லாம் எனக்கு புரியுது. என்ன லலிதா, முதல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னபோது உன் நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஆனா அவளுடைய தற்கொலை முயற்சி, பிடிவாதம் இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை மாத்திடுச்சு. வேணி, லலிதா நம்முடைய பொண்ணுதான், இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அவ இஷ்டப்படி தான் அமையணும். ப்ளீஸ்,
இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது நீ. இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். பேணி, புள்ளிகளுக்கு வளைஞ்சு கூடு போட்டாத்தான் அது கோலம். புள்ளியை பத்தி கவலைப்படாம கூடு போட்டா அது கோலமா இருக்காது, அலங்கோலம் ஆயிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். இங்க நாம பிள்ளைங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள. இந்த கல்யாணத்துக்கு உன்னால எந்த இடையூறு வரக்கூடாது. தட்ஸ் ஆல்.